தன்னுடன் கூட்டணி சேரும் கட்சிகளை நீர்த்து போக செய்யும் கட்சி பாஜக என்று சிதம்பரம் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். இவரை இந்தியா கூட்டணிக்கு கட்சியினர் அறிமுகம் செய்யும் கூட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்றது. வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமை தாங்கிய இக்கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், அதிமுகவோடு சேராமல் பாஜகவோடு பாமக சேர்ந்துள்ளதாகவும், சமூக நீதிக்கு எதிரான கட்சியோடு பாமக கூட்டணி சேர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார். தன்னுடன் கூட்டணி சேரும் கட்சிகளை நீர்த்து போக செய்யும் கட்சி பாஜக என்று விமர்சித்த அவர், பாஜக வாக்கு வாங்கினால் அது பாமகவின் வாக்குகளாகத்தான் இருக்கும் என்று தெரிவித்தார். மோடி அமித்ஷா கும்பலிடமிருந்து, அதானி அம்பானி கார்பரேட் சுரண்டல் பேர்வழிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரே வழி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ராகுல் காந்தியின் கரம் வலுப்பெற வேண்டும். இது அண்ணன் வகுத்த உத்தி, தளபதி அவர்கள் வகுத்த உத்தி. இந்த உத்தி வெற்றி பெற வேண்டுமானால் சிதம்பரம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் 40 வெற்றி பெற வேண்டும், 40 வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்கிறேன்.